இரட்சகராம். இயேசு கிறிஸ்துவுடைய விளையேற்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டதான கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நிலம் நல்லது, தண்ணீர் கெட்டது. நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசப்போகிறார் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:19. இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ்நிலம் என்றார்கள். இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் அதில் இருக்கிறதான தண்ணீர் கெட்டது. அந்த தண்ணீரினால் அந்த பட்டணம் பாழாய் போய்விட்டது, அல்லது அந்த நிலம் பாழாய் போய்விட்டது. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால், எளியா சுழல் காற்றின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட போகுது. எலிசா எலியா கிட்ட இரட்டிப்பான வரம் கேட்கிற ஒரு சமயம் எலியாவுக்கு என்ன சொல்றார், நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ என்னை பார்ப்பாய் என்று சொன்னால் உனக்கு அந்த வரம், அந்த இரட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எலியா சொல்ல, எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவரை காணாமல் எலிசாவும் அவனை சார்ந்ததான சீசர்களும் எலியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் எலியாவினுடைய சால்வை கீழே விழுகிறதை எலிசா கண்டு அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு அந்த சால்வையின் நிமித்தம் அவன் ஒரு பரிசோதனை செய்கின்றான். எலியாவினுடைய தேவன் எங்கே என்று சொல்லி அவன் தண்ணீரை அடிக்கின்ற பொழுது இல்லையா, அந்த தண்ணீர் இரண்டு பிரிவாக பிரிகிற சம்பவத்தை பார்க்கின்றான். அதை கண்டு நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் இந்த எலியாவை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் சலித்து போக மட்டும் இந்த எலியாவை அவர்கள் தேடி பார்க்கின்றார்கள், கிடைக்கவில்லை. நீங்கள் 17 வாசியுங்கள். அவன் சலித்து போக மட்டும் அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். 50 அனுப்பினார்கள். அவர்கள் 3 எலியாவை தேடியும் காணவில்லை. எலியா வந்து சுழல் காற்றின் மூலமாக அவர் ஆண்டவரிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இவங்களுடைய மனிதனாய் இருக்கிறபடினாலே இவருடைய மாம்சத்தினுடைய அந்த நம்பிக்கை, எப்படியாவது எலியா வந்துருவார்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்களை அனுப்பி தேடி பார்க்குறாங்க. ஆனால் எலியாவை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம்தான் 18 வாசிக்கிறோம், எரிகோவில் இருந்ததான அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன், அதாவது எலிசா, இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். அதுக்கப்புறம்தான் என்ன செய்த இந்த சம்பவம் நடக்குது, சரியா? இந்த பட்டணம் நல்லது, ஆனால் அதில் இருக்கிறதான தண்ணீரோ கெட்டுவிட்டது. தண்ணீர் கெட்டுவிட்டதுனால அந்த நிலமும் அல்லது அந்த பட்டணமும் பாழாய் போய்விட்டது என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை அந்த மனிதர்கள் சொல்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பட்டணம் என்று சொல்லும் பொழுது அங்கே மனிதர்கள் இருப்பார்கள். மனிதர்கள் இருந்தால்தான் அது ஒரு பட்டணமாக
கருதப்படும். அப்படி என்று சொன்னால் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் பட்டணம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அப்போ அங்கேதான் அந்த பட்டணங்கள், அதாவது மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கடவுளும் வாசம் பண்ணும்படியாகவும் அவர் என்ன செய்கிறார், அவர் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். சில வசனங்களை, இந்த பட்டணம் என்பதற்கான சில வசனங்களை உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் பட்டணம் என்பது மனிதர்கள் வாசம் செய்யக்கூடியதான ஒரு இடம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அதே நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 28வது வாக்கியம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கின்றான் இல்லையா. இங்கே இந்த முதல்ல வாசித்த அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பட்டணத்தை பிடிக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆவியை அடக்காத மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேர்களுமே பட்டணத்தில் வசிக்கிறதான மக்களாகத்தான் நினைச்சிறாங்க, காணப்படுகிறார்கள். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன்தாமே அவர்களோடு கூடியிருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். பட்டணம் என்று சொன்னால் பட்டணத்திலே மக்கள் வாசம் செய்வார்கள். மக்கள் இருந்தால்தான் பட்டணம். அப்போ மக்கள் இருக்கும் பொழுது அந்த மக்கள் மத்தியிலே தேவன் என்ன செய்வாராம், வாசமாயிருப்பார். அது அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் இல்லையா. அப்படி வாசமாய் இருக்கும் பொழுது நாமெல்லாம் அவருடைய ஜனங்களாக என்ன செய்வோம், இருப்போம் என்று சொல்லி யோவான் இங்கே எழுதுகிறதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் இந்த சீயோனை அவர் நினைக்கிறார் வாசஸ்தலமாகவும் அவர் தெரிந்து கொள்கிறதை வேதம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 132:13-14. சங்கீதம் 132:13-14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஒருவேளை பட்டணம் என்கிற இந்த இடத்துல சொல்லப்படுகிற சியோனும் ஒரு பட்டணமாகத்தான் காணப்படுகிறது. சியோன் பட்டணத்திலேயும் தேவன் வாசம் பண்ணுகின்றார். அதே நேரத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல பட்டணங்களிலும் தேவன் வாசம் செய்வார். இது என்னென்றைக்கும் அவர் தங்குகிறதான ஒரு வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மனிதர்களாகிய நம்மிடத்தில் தேவன் வாசம் செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தேவன் வாசம் செய்ய வேண்டும். அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரே இடம் நம்முடைய இருதயம். மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்கின்றார். அவர் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை மாத்திரம்தான். இந்த இருதயத்தில் தான் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். இந்த இருதயம்தான் ஒரு நல்ல நிலமாக, ஒரு நீரூற்றாக அது என்ன செய்து காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வேதம் பல வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்கிறதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல இந்த பட்டணம் நல்ல பட்டணம். மனிதன் நல்ல மனிதன்தான். அவன் பிறக்கும் பொழுது அவன் நல்லவனாகத்தான் பிறக்கின்றான். ஆனால்
அவன் வளர 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 ஏதோ ஒரு காரியம் அவனிடத்திலே உள்ளே நுழைந்து அவன் நல்லவனாய் இருக்கிறவனை அவர் கெட்டதாக என்ன செய்கிறது, மாற்றி விடுகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பட்டணம் குடியிருப்புக்கு இந்த பட்டணம் ரொம்ப நல்ல பட்டணம், ஆனால் அதில் இருக்கிறதன தண்ணீர் கெட்டுவிட்டது. ஏன் கெட்டுவிட்டது? இந்த தண்ணீரினாலே அது கெட்டுவிட்டது. ஒரு நல்ல மனிதன் சில காரியங்களினாலே கெட்டு போகின்றான். அப்போ இந்த இடத்துல தண்ணீர் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:5, மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். அப்படி என்று சொன்னால் தண்ணீர் கெட்டு போனதற்குண்டான காரணம் என்ன? இங்கே தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது மனிதனுக்குள் இருந்து புறப்படுகிறதான யோசனை. ஒரு மனிதனை நல்லவன் ஆக்குகிறதும் ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுகிறதும் அவனுடைய யோசனை. ஒரு மனிதனுடைய யோசனை ஒரு மனிதனை கெடுத்துவிடும். அப்போ இந்த இடத்துல இல்லை, எலிசா கிட்ட இந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், இந்த பட்டணம் ரொம்ப நல்ல பட்டணம் இல்லையா? இன்னைக்கு அநேகர் சாவு வீட்டில் தான் அந்த சாட்சியெல்லாம் நம்ம கேட்க முடியும். ஒரு மனுஷனை குறித்தோ ஒரு மனுஷியை குறித்தோ சாவு வீட்டில் தான் நல்ல ஒரு சாட்சியை கேட்க முடியும். அவங்க அவன் செய்த கெட்டதெல்லாம் அங்கே சொல்ல மாட்டாங்க. அவன் செய்த சில நல்ல காரியங்களை மாத்திரம் சொல்லி அங்கே சாட்சி பகிர்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த மனிதன் நல்ல மனிதன், நல்லபடியாக வாழ்ந்தான். எப்போ அவனை போல ஒரு நல்ல மனுஷன் கிடையவே கிடையாது என்று சொல்லியெல்லாம் வாழ்த்து பெற்ற இந்த மனிதன் இப்பொழுது அவனுடைய யோசனையினாலே அவன் கெட்டுப்போன ஒரு மனிதனாக நினைச்சிறான் இருக்கிறது. மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கிறதாம், ஆழமான தண்ணீரை போல அது என்ன செய்யுது? ஆமாம், ஒருவேளை அறிவுள்ள மனிதனாய் இருப்பானே என்று சொன்னால், புத்திமானாய் இருப்பானே என்று சொன்னால் அந்த தண்ணீரை அவன் மொண்டு எடுத்து அதை நல்ல விதமாக பயன்படுத்துவான். ஆனால் அறிவினமாக முட்டாள்தனமாக சில பேர் நினைச்சாங்க, அந்த யோசனையை தவறாக பயன்படுத்தி தன்னை பால்படுத்தி கொள்கின்றார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை யோசனையினாலே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய யோசனை மாத்திரமல்ல, தன்னை சுற்றில் இருக்கிற மனிதர்களுடைய யோசனையும் அவர்கள் கேட்டு தங்களை என்ன செய்றாங்க, கெடுத்து கொள்கிறார்கள். கர்த்தர் நமக்கு பகுத்தறியும் என்னும் ஒரு அறிவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக பல முறை யோசிக்க வேண்டும். யோசனை பண்ணி இதை செய்தால் நலமாக இருக்குமா, இதை செய்தால் கெட்டதாய் மாறிவிடுமா என்று சொல்லி யோசனை பண்ணி அதை நம்ம நினைச்சிடும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அந்த பகுத்தறியும் ஆவி. அவங்க சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டானே என்று சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணி செய்யும் பொழுது இல்லை, அங்கே நம்முடைய காரியங்கள் தவறாக போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல இல்லையா, உங்களுடைய யோசனைகளும் என்னுடைய யோசனைகள் அல்ல என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:8 நம்ம வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கென்று சொல்லி சில வழிகள் எல்லாம் இருக்கின்றது. நாம் நம்முடைய யோசனை பிரகாரம் செய்வதை காட்டிலும் கடவுள் நமக்காக என்ன வகையறை செய்து வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து யோசித்து அதன் பிரகாரம் செய்ய வேண்டும். இது கடவுளுக்கு பிடிக்குமா, இது கடவுளுடைய வழியில இது சரியா இருக்குமா என்பதை நாம் சிந்தனை பண்ணினவர்களாக அதில் நம்ம நடக்க வேண்டும். ஆகினாலே நம்முடைய யோசனைக்கும் தேவனுடைய யோசனைக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது. நம்முடைய யோசனைகள்
கடவுளுடைய யோசனைகளுக்கு ஒத்ததாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏசையா 8வது அதிகாரம் ஏசையா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்களும் நம்முடைய, அதாவது நமக்கு நம்மை சார்ந்த பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய யோசனையின்படி வரையறுத்து நம்ம செய்யக்கூடாது. கடவுளுடைய யோசனையின் பிரகாரம், கடவுளுடைய சித்தத்தின் பிரகாரம் வகையறுத்து நாம் நடப்போம் என்று சொன்னால், இந்த பூம் உலகத்திலே நாம் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நேச முடியும், இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால், நம்முடைய யோசனையின் பிரகாரம் நாம் நடப்போம் என்று சொன்னால், அதிலே பல சிக்கல்கள், பல இடைஞ்சல்கள், பல போராட்டங்கள் வரத்தான் செய்யும். சரியா? சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது நம்ம பார்த்தோம், மனிதனுடைய யோசனை என்ன செய்து நம்மை தீட்டுப்படுத்துகிறது அல்லது நம்மளை பால் படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது காரணம் என்ன, இந்த தண்ணீரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 16வது வசனம் அவையாவன பாதாளமும் மலட்டுக்கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். முதலாவது மனிதனுடைய யோசனை இந்த நிலத்தை பாழ்படுத்துகிறது. ரெண்டாவது திருப்தி இல்லாத ஒரு நிலை, அதாவது உலக நம்பிக்கை. எவ்வளவுதான் வாங்கி போட்டா கூட என்ன இல்லை, திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும். இந்த போதுங்கிற அந்த நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை, அந்த வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்போ இந்த இடத்துல வேதம் என்ன சொல்கிறது, தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், வெடிக்கப்பட்ட ஒரு நிலம். அந்த நிலத்தில் எவ்வளவு தண்ணி போனால் கூட அது வாட்டில் உறிஞ்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், திருப்தி இல்லாத. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் அப்படி வாழ்க்கையில் என்ன இல்லை, திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா இல்லை, இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டா எல்லாம் இருக்கும் இல்லை. இதில் இந்த திருப்தி அடையாத நிலை யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, பெண்களுக்கு தான் இருக்கும் இல்லை. பெண்கள் தான் திருப்தி அடைய மாட்டாங்க. விளம்பரத்தில் கூட நினைச்சிறான், பீரோவை ஒரு பக்கத்தில் கொஞ்சம் காலியாக வச்சுருக்கிறான் விளம்பரத்தில் கூட. ஏன் இது காலியாக இருக்குது? சரவணா ஸ்டோரில் போ, அது காலியாக இருக்க போய் நிரப்பு பார்த்தீங்களா. ஒரு திருப்தி இல்லாத நிலமணிக்கு மனிதனுக்கு என்ன செய்யுது, காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் கொடுக்குற இந்த பொருளுக்காக இன்றைக்கு மனிதன் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான், அந்த பொருளினால் அவனுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்காது. ஆனால் அவன் அதைத்தான் நினைச்சிறான், அது அவன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் கொடுக்கிறதான ஒரு பொருளும் உனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது. அது முதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது, நமக்கு தேவைக்கு உண்டான பொருட்கள் நமக்கு வேணும் தான், ஆனால் அது நம்ம திருப்தி செய்யவே செய்யாது. போதும், இது போதும், இதை வச்சு நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு நினைச்சினோம். ஒவ்வொருத்தரும் வரும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாகத்தான் அது காணப்படும் இல்லையா. அந்த உலகத்தில் பொண்ணு இன்னைக்கு எங்கேயோ பேச்சு தங்கத்தினுடைய விலை, ஆனால் கூட அந்த பொண்ணுக்காக இன்னைக்கு கடைகளில் கூட்டம் அலைமோதி கொண்டு தான் இருக்கிறது. எங்கே திருப்தி இல்லை, ஏன் அதை வாங்குற, அவ்வளோ விலையேறி போச்ச. என்னைக்கு ஒரு இந்த பொண்ணுடைய விலை ஏறிக்கிட்டு போகுதா, அன்னைக்கு நாட்டில் பஞ்சம். மறந்துடாதீங்க, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷத்தில் விலைவாசி
உச்சத்தை எட்டும் வரலாறு காணாத அளவுக்கு விலைவாசிகள் ஏறி இன்னும் ஏறிக்கிட்டு போகும். அதான் உண்மை. அப்போ இந்த பொண்ணினால நமக்கு திருப்தி கிடையாது, பணத்தினாலே நமக்கு திருப்தி கிடையாது, பெண்ணால நமக்கு திருப்தி கிடையாது இல்லையா? இங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பெண்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். வாலிபர்கள் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை சின்னாமண்ணாமாய் கொண்டிருப்பது இந்த பெண்ணினால தான். தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆத்துமா தான் நிலம். இந்த நிலத்தை ஒரு திருப்தி அடையாத பெண்ணுக்காக தங்களுடைய வாழ்க்கையை பால்படுத்தி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அழியக்கூடிய பொருளுக்காக இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான், ஓடிக்கொண்டு இருக்கின்றான். இது திருப்தி அடையாது. திருப்தியடைந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 27:7. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், கசப்பான பதார்த்தங்களும். ஆமா, இதுதான் உண்மை. ஒருவேளை திருப்தியா இருக்கிறவன், பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அட போடா இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்படின்னு சொல்ல, அதைத்தான் சொல்ற. வேற அழகா சொல்லுது, தேன் கூட்டையும் அவன் மிதிப்பான். தேனை நான் ஒரு பாட்டில் குடிச்சிருவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். முடியவே முடியாது. நான் சவால் விடுறேன், சும்மா கையில போட்டு அப்படி நக்கிக்கலாம், அவ்வளவுதான் அதனுடைய டேஸ்ட். நீங்க அதுக்கு மேல நீங்க எத்தனைக்கிட்ட வாந்தி பண்ணிடுவீங்க. அதான் உண்மை. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேனை எந்த அளவுக்கு நீ சாப்பிடுகின்றாயோ அது போல உன்னுடைய வாழ்க்கையும் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை என்ன செய்வானா, மிதித்து போடுவான். தேன் வந்து சாதாரண பொருளா, நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். தேன் எல்லார் வீட்டிலையும் இருக்கணும். ஆனா அந்த தேனை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோமோனா இல்லை. எப்பயாவது அந்த தேனுக்கு பயன்படக்கூடிய ஒரு சம்பவம் வந்தால் தான் அந்த தேனை போய் என்ன செய்வோம், தொடுமலைன்னா கடையில் போய் வாங்கிக்குவோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடைந்த வாழ்க்கையாக இருக்கணும். சொல் அதுக்கு கீழே அழகாக சொல்கிறது, பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்கள். அவனுக்கு தான் தெரியும், பசி உள்ளவனுக்கு தான் அந்த பசியினுடைய அருமை தெரியும் இல்லை. அப்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் போதும் என்கிற நிலைக்கு என்ன செய்யணும், தள்ளப்பட வேண்டும். அப்போ இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக நம்பிக்கை உனக்கு திருப்திப்படுத்தாது. ஆனால் இந்த உலக நம்பிக்கையில் நீ போய் உன் வாழ்க்கையை என்ன செய்கிற, கெடுத்து கொள்கிற அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. மூன்றாவது காரியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 17:17. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அங்கே ஒரு வேசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதினா, தண்ணீர் நிறைந்த ஒரு பகுதி. அப்போ அந்த தண்ணீர் யாரு அப்படின்னு சொன்னால், ஜனங்களை குறிக்கிறது, ஒரு கூட்டத்தை குறிக்கிறது, ஜாதிகளை குறிக்கிறது, பாஷைக்காரரை குறிக்கிறது. அப்போது அந்த வேசி எதன் மேல் உட்கார்ந்திருக்கிறான்னு சொன்னால், ஜனங்கள் மீது ஆளுகை செய்கிறத அது காட்டுகிறது அந்த 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 இடத்துல. அப்போது இந்த இடத்துல இது ஒரு மனித நம்பிக்கையை அல்லது மாம்சத்தை இது காட்டுகிறது இல்லையா. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய சுயத்தை நம்புகின்றார்கள், மாம்ச பலத்தை இன்னைக்கு அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், இது என்னால் தான் நடந்துச்சு, நான் இல்லைன்னா இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாம்சத்தை நம்பி இன்னைக்கு அநேகர் போய்கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படிப்பட்டது, தண்ணீரை போன்றது இல்லை. ஒரு மனுஷனுடைய யோசனை தண்ணீர் போன்றது, உலக நம்பிக்கை தண்ணீரை போன்றது, மனிதனுடைய மாம்ச நம்பிக்கையும் தண்ணீரை போன்றதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய மாம்சத்தை, நம்முடைய சொந்த பலத்தை இன்னைக்கு நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது,
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம். எரேமியா 9:14 வசனம். தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் கற்றுக் கொடுத்த அது இல்லம்மா கடினத்தையும் இல்லம்மா அவனவன் தன் சிநேகிதனுக்காக ஒரு வசனம் வரும், அதை கண்டுபிடிங்க. நாலு, நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். மாம்சத்தை நம்பாத எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். அவனவன் நீங்க என்ன செய்யுங்க, தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்க. உங்க நண்பனுக்கே நீங்க எச்சரிக்கையாயிருங்க என்று வேதம் சொல்கிறது இல்லையா. நண்பனை கூட நம்பாத சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது நழுவிட்டு போயிடுவாங்க. உன் சிநேகிதனை நீ நம்பாத, எவ்வளோ அழகாக வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா. எச்சரிக்கையாக இருங்க. எந்த சகோதரனும் என்ன செய்வானா மோசம் பண்ணுகிறான். சூழ்நிலை வரும்பொழுது நம்ம இருந்தால் பிரச்சனை வந்துடும், அப்படியே நழுவிட்டு போயிடுது. நீ பார்ப்ப நம்முடைய சகோதரன் நம்முடைய சிநேகிதன் இருக்கிறான்னு சொல்லி நீ திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் இருக்கவே மாட்டான், எங்கேயோ போயிருந்துருப்பான் இல்லை. அப்போ அந்த இடத்துல நீ உனக்கு ஒரு பயம் வந்துடும். நமக்கு ஒத்தாசை இருந்த சகோதரன் கூட சிநேகிதன் கூட இப்போ இல்லையே. அதனால தான் நீங்கள் எச்சரிக்கிற மாம்சத்தை நீ நம்பாத இல்லையா. அவன் சில நேரங்களில் இணைஞ்சிரு வந்துடுமா தூற்றி திரிகிறான். உன்னை குறித்த பொல்லாத காரியங்களை என்ன செய்வான் சொல்லுவான், மறந்துடாத. அதனால தான் அந்த உலகன் இந்த மாம்சத்தை நீ என்ன செய்யாத நம்பாத என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:5 வசனத்தை வாசிங்க. கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நீ மாம்சத்தை நம்பினவனாய் இருந்தாய் என்று சொன்னால் நீ யாரே சபிக்கப்பட்டவன். மாம்சத்தை நம்பாத, உன் சிநேகிதனை நீ நம்பாத, உன் சுயத்தை நீ நம்பாத, உன்னுடைய சுய மாம்சத்தை நீ என்ன செய்யாத நம்பாத நம்பாத, அது உன்னை அழித்துவிடும் என்று சொல்லி சொல்கிறது. நீ அப்படி நம்பினால் நீ சபிக்கப்பட்டவன் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய யோசனையினாலே நாம் கெட்டு விடுகிறோம், உலக நம்பிக்கையினாலே நாம் கெட்டு விடுகிறோம், நம்முடைய மாம்சத்தினாலே நாம் கெட்டு விடுகிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல நிலமாக நினைச்சினோம் மாறணும். இந்த நிலம் இல்லையா, இதைத்தான் ஆண்டவர் நிலம் என்று சொல்கின்றார். இந்த நிலம் நல்லதாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னு சொன்ன சில காரியங்களை நம்ம நினைச்சினோம் செய்து ஆகணும். வாசிங்கள் எசேக்கிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 16:4 வசனம். என்னவென்றால் வாசிமா, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னுடைய பிறந்த நாளுடைய வர்த்தமானம் என்ன தெரியுமா என்று சொல்லி அவர் சொல்கின்றார். நீ பிறந்த பொழுது உன்னுடைய தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, நீ உப்பால சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளிலே சுற்றப்படவும் இல்லை. ஒரு நிர்வாணியாய் நீ காணப்பட்டாய் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார். அப்படின்னா என்ன, நீ பிறந்த
குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாட்களிலே தண்ணீரிலே உப்பு போட்டு அந்த உப்பு கரைசலின் மூலமாக பிள்ளையை குளிப்பாட்டுவாங்க. இன்றைக்கி அந்த முறை இருக்குதா? கிடையாது, எல்லாம் மாறிப்போச்சு. இல்லை பழைய பாட்டிங்க இருந்தால் அவங்கள கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அப்போ இங்கே சொல்கிறாரு, நீ சுத்திகரிக்கப்படவில்லை. நீ எதால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீ நிலம் நல்லதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். எதால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உப்பு என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த உப்பினுடைய, அதுக்கு முன்பதாக இந்த உப்பினுடைய தன்மைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்கின்றேன். முதலாவது, இந்த உப்பு நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். உன்னுடைய பிறந்த அழுக்கை, உன் ஜென்ம பாவத்தை அது சுத்திகரிக்கும். அதான் ஜென்ம பாவம். இந்த ஜென்ம பாவம் நீ எப்போ பிறக்கிறையோ அந்த பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது உன்னை சுத்திகரிக்கணும்னு சொன்னால், அந்த ஜென்ம பாவத்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது இல்லையா, இந்த உப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், வாசியுங்கள் யோபின் புஸ்தகம் 6:6. ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? இல்லை உப்பு இல்லாமல் யார்? நான் கண்டிப்பாக உப்பு போட்டு சாப்பிடுவேன். எனக்கு உப்பு கொஞ்சமாக இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன். நான் பக்கத்தில் அந்த உப்பு தூளை வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அது உண்மை. நான் சில இன்றைக்கி டாக்டர் சில பேருக்கு சொல்லிட்டான், உப்பு உப்பு இல்லாமல் சாப்பிடணும். இன்றைக்கி அனைவர் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க, சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. உண்மை தானே? நீ டாக்டர் ஆலோசனை கேட்டால் இதுதான் நடக்கும். நீ டாக்டர் ஆலோசனை கேட்காம இயற்கையாகவே நீ சாப்பிட்டுப்பார், உனக்கு ஒரு வியாதியும் வராது, ஆரோக்கியமும் நம்ம இருக்க முடியும் இல்லையா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம பாசிக்கிறோம், ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? அப்போது இந்த உப்பு உன்னை என்ன ஆக்குது? ருசியாக்குது. உப்பு உன்னை ருசியாக்கணும் இல்லையா? உப்பு உன்னை சுத்திகரிக்கின்றது. உப்பு உன்னை என்ன செய்யுது? அடுத்து மத்திய எழுதின சுவிசேஷம் 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ நீங்க இந்த பூமிக்கு என்னவா இருக்கணும்? உப்பாயிருக்கணும் இல்லை. அப்படின்னா என்ன? எப்படி உப்பு சுத்திகரிக்கின்றதோ, எப்படி ருசியுள்ளதாக மாற்றுதோ, அதுபோல் நீங்கள் மற்றவர்களை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நீங்கள் உப்பால் சுத்திகரிக்கிறது பட்டது போல் நீங்களும் மற்றவர்களுக்கு உப்பாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். மற்றவர்களுக்கு ருசி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? மாறணும், மாறணும். சரிங்களா? அடுத்து அப்படின்னா எப்படி அது மாறணும்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை தியாகம் பண்ணணும். எப்படி உப்பு தன்னை தியாகம் பண்ணுது? கரைஞ்சி நமக்கு ருசி கொடுக்குது. அது கரையலைன்னா ருசி கிடையாது இல்லை. அப்போது உங்களை தியாகம் பண்ணணும். மற்றவங்களை உப்பினால் பரிசுத்தமாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த உப்பை போல மாறி கரைஞ்சி அவங்கள சுத்திகரித்து இல்லை அவங்கள ருசியாக உள்ள மாற்றி இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வரணும். அதுதான் நம்ம தியாகம் பண்ணணும், உப்பு கரையணும். 4வது காரியமாக கொலசியர் நிருபம் 4:4. கொலசியர் 4:6. அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்படி இருக்கணுமா? உப்பை போல இருக்கணும். அப்போது உப்பு என்பது என்ன? வசனம். நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் சுத்திகரிக்கணும். இந்த வசனம் உங்களை ருசி உள்ளதாய் மாற்றும்.
இந்த வசனத்தின் மூலமாக உங்களை தியாகம் செய்ய அது உதவி செய்யும். அப்போ இந்த வசனம் இல்லையா எப்பொழுதும் அது சாரமுள்ளதாய் இருக்கின்றதுனாலே அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா. நீங்கள் சங்கீதம் 119:9 உடப்படமாக சொல்லுங்களேன். ஆ, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? ஆ, வசனத்தின்படி. அப்போ வசனம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். அப்போ வசனம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது. கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் உன் கூடையே இருக்கணும். அந்த வசனம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த வசனம் உன்னை ருசி உள்ளவனாய் மாற்றும். அந்த வசனம் உன்னை தியாகம் செய்ய அது உதவி செய்யும் என்பதை மறந்து விடாத. அப்படின்னு சொன்னால் நீ ஒரு புது தோண்டியை எடுக்க வேண்டும். அங்கே வாசிக்கிறோம், ஒரு புது தோண்டியை கொண்டு வா அப்படின்னு எலிசா சொல்கிறான். ஒரு புது தோண்டியை கொண்டு வந்து அதில் உப்பை போட்டு அதை எங்கே கொண்டு போய் போட சொல்கிறான்? வாசிங்க. ஆ, எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாங்க. ஆ, போது. ம், உப்பை அதிலே போட்டு. எங்கே போய் போடுறாங்க? எந்த இடத்துல அந்த தண்ணீர் நிலத்தை பாழ்படுத்துச்சோ அந்த நீரூற்றாண்டையில் போய் உப்பை போட்டார்கள், அந்த தண்ணீர் ருசி உள்ளதாய் மாறிற்று இல்லையா. அப்போது இந்த இடத்துல இந்த வசனத்தை நீ எங்கே கொண்டு போய் போடணும்னு சொன்னால் நீர் ஊற்றில் கொண்டு போய் போடணும். இப்போது நீ ஒரு புது தோண்டியை எடுக்கணும். இந்த புது தோண்டி என்பது புதிய தீர்மானம். நீ எடுக்க போகிறதான புதிய தீர்மானம் தான் நான் புதிய தோண்டி. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, நான் ஒரு தீர்மானம் இல்லாதவனாக, ஒரு பொருத்தனை இல்லாதவனாக நான் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அறிவுகட்ட யோசனையிலே நான் போனதினாலே என்னுடைய நிலம், என்னுடைய இருதயம் பாழ்பட்டு விட்டது. ஆகையினாலே நான் ஒரு புது தீர்மானத்தை நான் எடுக்கின்றேன். இப்போ என்னுடைய தீர்மானத்தோடு கூட இந்த வசனம் இணையும் பொழுது இல்லையா, இந்த வசனத்தை என்னுடைய நீர் ஊற்றில் போய் போடுறேன். இந்த நீர் ஊற்று என்பது என்ன? வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:3. நீதிமொழிகள் 23, 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் ஜீவ ஊற்று எது? இருதயம்தான் ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றில், இந்த ஜீவ ஊற்றை நீ என்ன செய்யணுமா? பாதுகாத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடு கூட ஒரு துரும்பு, ஒரு அசூசி கூட அந்த நீரூற்றுக்குள்ளே போகாதபடிக்கு நீ பாதுகாத்துக்கொள்ளணும் இந்த இருதயத்தை இல்லையா. எரேமியா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம் இல்லையா, வாசிங்க. எரேமியா 19:7 நினைக்கிறேன். மனப்படமாக சொல்லலாமே நீங்கள். எல்லா காவலும் இருதயமே கேடுள்ளதமாக இருக்கிறது. ஆகினால தான் அந்த நீரூற்று நல்ல நீரூற்று தான். அது பிறக்கும் பொழுது அது நல்ல நீரூற்றாக போகிறது. ஆனால் இப்பொழுது யோசனையினாலே, உலக நம்பிக்கையினாலே, மாம்ச நம்பிக்கையினாலே அது பால் பட்டு போய்விட்டது. அப்போ அது பால் படாமல் இருக்கணும்னு சொன்னால் உன்னுடைய இருதயத்தை நீ காவல் பண்ணி வைக்கணும். எந்த அசூசியும் உள்ளே போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆகினாலே இந்த ஜீவ ஊற்று புறப்படக்கூடிய இந்த நிலம் இப்பொழுது கெட்டு விட்டது. இப்போ இதில் கொண்டு போய் வசனமாகிய இந்த உப்பை நீ என்ன செய்ய? போய் போடு. அப்படி நீ போட்டா அந்த நீரூற்று என்ன ஆகும்? சுத்தமாகும். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இந்நாள் வரைக்கும் அந்த நீரூற்று எப்படி இருக்கிறதா? ஆரோக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் உனக்குள் பிரவாகித்து வரும் பொழுது இந்த இருதயம் கடவுளுக்கு பிரியமுள்ள ஜீவ ஊற்று ஊர்கிற
ஒரு நதியை போல அது என்ன செய்யும், அது இருக்கும். இனிமே அங்கே என்ன கிடையாது தெரியுமா, சாவு என்பதே இல்லை. அதை குடித்தவங்க எல்லாம் பிழைத்தார்கள் என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன, நீ அந்த வசனத்தின் பிரகாரம் நீ நடக்கும் பொழுது உன்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த வசனங்கள் ஒரு ஜீவ நதி போல புறப்பட்டு வரும் பொழுது உனக்கு கிடைப்பது நித்திய ஜீவன். இதுக்குத்தான் ஆண்டவர் அத்தனை பிரயாசங்களை பட்டு இந்த உலகத்துக்கு வந்து பாடுகள் பட்டு ரத்தத்தை சிந்தி இல்லை அந்த நித்திய ஜீவனை உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சு வைத்திருக்கிறார், சம்பாதித்து வைத்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயமானது ஒரு நல்ல இருதயம் இல்லையா, அந்த நல்ல இருதயத்தை உங்களுடைய யோசனைகள் பால்படுத்தி விட்டது, உங்களுடைய உலக நம்பிக்கை உங்களை பால்படுத்தி விட்டது, மாம்ச நம்பிக்கை உங்களை பால்படுத்தி விட்டது. வேதம் சொல்கிறது வசனத்தின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வசனம் உங்களை உருசியுள்ளதாய் மாற்றும். அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை கொண்டு போய் இருதயமாகிய அந்த ஜீவ ஊற்றுக்குள் வைக்கும் பொழுது அந்த ஜீவ ஊற்று சுத்தமாக மாறும். அதை பருகுகின்றவர்கள் இல்லையா, நாம் இந்த இதிலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது இல்லையா அவர்களும் பிழைப்பார்கள், நாமளும் பிழைப்போம். நமக்காக நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நித்திய ஜீவனுக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கடைசியாக